கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வாக்குமாறாத தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவே மாட்டார். உபாகமம் 28:9 சொன்னபடி, நாம் நம் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது அவர் நமக்கு ஆணையிட்டபடியே அவர் நம்மை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே பரிசுத்தமாயிருக்க தேவன் எதிர்பார்க்கின்றார். அவர் கட்டளைகளின்படி நாம் வாழுகின்ற போது நாம் வழி விலகுவதில்லை, பரிசுத்தமாகவே நம்மை வாழ்ந்திருக்க செய்வார். அன்பான சகோதர சகோதரிகளே, அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளின்படி நடக்கும் போது கர்த்தர் நமக்கு பரிசுத்தம் என்ற வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறார். ஜெபிப்போமா. கர்த்தாவே, உமது வார்த்தையின்படியே நீர் எங்களை பரிசுத்த ஜனமாய் நிலைநிறுத்தும்படி உம்முடைய கட்டளைகளின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன்.